ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமார் கலாஸ் கிச்சன். வாங்க, இன்னைக்கு குதிரைவாளியில் பிரிஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் தினம் ஒரு சிறுதானியம் சொல்லிவிட்டு நம்ம சேனலில் டெய்லி ஒரு சிறுதானிய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். நான் 1.5 கப்பு குதிரைவாளி அரிசி எடுத்திருக்கேன். நல்லா 2 முறை கழுவிட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுருந்தேன். 1-2 மணி நேரம் இருக்கும். ஒரு பெரிய வெங்காயம், 1 மீடியம் சைஸ் தக்காளி, 2 7 பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். குக்கரில் தான் பண்ணி காமிக்க போகிறேன். ஏன்னா நம்ம சிம்பிளாக இப்போ எல்லாருமே டக்குன்னு செய்கிறதா விரும்புகிறாங்க. அதனால் குக்கரில் 8 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். பட்டை லவங்கம், பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். கூடவே அப்படியே பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். 2 தீனி வச்சுருக்கேன். பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ 7 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்துருச்சு வெங்காயம் தக்காளி. இப்போ 1.5 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 4 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விடலாம். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வரட்டும். நான் 3¼ கப்பு தண்ணி வச்சுருக்கேன். 3 கப்பு தான் வைக்கணும், 1/4 கப்பு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் 3¼ கப்பு அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் பத்தல்னா பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம சோயா சங் சேர்த்துக்கலாம். நீங்கள் எப்படி வெஜிடபிள் பிரிஞ்சி நம்ம எப்படி சோயா போட்டு செய்வோமோ அதே போல தான், எந்த குதிரைவாளி அரிசியாக இருந்தாலும் சரி, சாமையாக இருந்தாலும் சரி, நீங்கள் இது போல் காய்கறியோ இல்லை மீன் மேக்கரோ போட்டு செஞ்சுக்கலாம். நான் 1 கப் சோயா சங் போட்டிருக்கேன். நல்லா கொதி வரும்போது இது நல்லா வெந்துடும். இப்போ உப்பு நம்ம செக் பண்ணிட்டோம், கரெக்டாக இருக்குது. மீன் மேக்கரும் வெந்து வந்துருச்சு. அரிசியாக இருந்தாலும் சரி, இது போல் குதிரைவாளி இல்லை சாமை சிறுதானியத்தில் செய்கிற பிரிஞ்சிக்காக இருந்தாலும் சரி, மீன் மேக்கர் டபுள் த சைஸ் ஆகிடுச்சின்னா நம்ம அரிசியை சேர்த்துடலாம். நான் இப்போ குதிரைவாளி அரிசியை சேர்க்குறேன். தண்ணியை வடிகட்டிட்டு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூவிக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ குக்கரை மூடி மீடியமான ஃப்ளேமில் வச்சிடலாம். 2 விசில் வரட்டும். இப்போ குக்கரை மூடிடுறேன். மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டேன். 2 விசில் விட்டுருந்தேன். சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.